எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டாப் தி மைண்ட் டியூரிங் மெடிடேஷன் அப்படின்றத பற்றி தான். நான் யோக பயிற்சி அல்லது தவம் செய்யும் பொழுது எப்படி என்னோட மைண்டை வந்து நான் நிப்பாட்டி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிப்பாடுறது கடினம், கஷ்டம், முடியவே முடியாது. ஏன்னா அது ஓய்வின்றி ஓடக்கூடியதுன்றது மைண்டு. அப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நல்லா பாருங்கள், எப்போல்லாம் நீங்கள் அமைதிக்குள்ளே இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஓட ஆரம்பிக்கும். அப்போது யோக பயிற்சியில் உள்ளவங்களுக்கு வேறு, இதுவே குடும்ப பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு வேறு. இப்போ குடும்ப பிரச்சனையில் உள்ளவங்களை வந்து தனியாக இருக்காத, ரொம்ப மைண்ட் ரொம்ப யோசிக்கும், பிரச்சனைகளை பற்றி திங்க் பண்ணோம், ஸோ யார் கூட அது கலந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது தவ பயிற்சியில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தனிமையை நீங்கள் ரொம்ப தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா தனிமை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், புரிய வைக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஓடக்கூடியது தான். இந்த இது வந்து குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க, ஸ்பிரிச்சுவலில் இல்லாதவங்க வந்து என்ன அப்படின்னா, தனியாக உட்காரும்போது நிறைய பிரச்சனைகள் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேடல்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மைண்டு. அப்போது நீங்கள் எப்போல்லாம் போய் மெடிடேஷனில் உட்காறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணங்கள் ஜாஸ்தி தான் ஆகும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயமா இருக்கும், நீங்கள் போய் மெடிடேட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த 3-4 வருஷமாக இது வரைக்கும் அந்த எண்ணங்களே வந்திருக்காது, பட் மெடிடேஷன் பண்ணும்போது வரும். எங்கே இருக்க தாட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக உட்காரும்போது வரும். அப்போது இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னா, நிப்பாட்ட முடியாது, அது கூட நீங்கள் உறவாடணும். எப்படி உறவாடணும் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது மெடிடேஷனில் உட்காடுறீங்க, ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஐயோ எண்ணம் வந்துருச்சுன்னு நீங்கள் பயப்படவும் தேவை கிடையாது. அப்போது ஒரு எண்ணம் வரும்போது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாமல், ஓகே இந்த எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்ற உங்கள் மைண்டில் இருந்துட்டு, ஓகே அடுத்த எண்ணம் என்ன, அடுத்த எண்ணம் எடுத்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மைண்ட்கிட்ட கேட்கணும். திரும்ப மைண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், இல்லை இன்னைக்கு நீ காலேஜில் கொடுத்த ஒர்க்கு ஸ்கூலில் கொடுத்த ஒர்க்லாம் முடிக்கல, ஆஃபீஸில் கொடுத்த ஒர்க்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கும். அப்படியா, சரி ஓகே வேறு அப்படின்னு சொல்லி, ஆமாம் இல்லை ஆஃபீஸில் கொடுத்த ஒர்க்கு முடிக்கல, என்னென்ன ஒர்க்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும் ட்ராவல் பண்ணி. ஆமாம் முடிக்கல, அடுத்து வேறு என்ன வச்சுருக்கிறேன், நான் பார்த்து முடிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு என்ன வச்சிருக்கேன், இல்லை இன்னைக்கு மார்க்கெட் போய் அந்த பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தமே, அதை நீ 10 மணிக்கு கிளம்பணும், நீ கிளம்புனியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஐயோ ஆமாம் இல்லை 10 மணிக்கு போனால் தானே அந்த விஷயத்தை முடிக்க முடியும், அவனை போய் பார்க்க முடியும், இவனை போய் பார்க்க முடியும், நீங்கள் நினச்சா அது கூடயே ட்ராவல் பண்ணி அப்படியே போனீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஆமாம் முடிக்கணும், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு எண்ணமும் வரும்போது கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கட் பண்ணி விடாமல் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், இப்போ பள்ளி அப்படின்னு ஞாபகம் வருதுன்னு வைங்களேன், பள்ளி சம்மந்தப்பட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தாட்ஸ் இருக்கோ எல்லாமே ஞாபகம் வரும். சின்ன வயசில் பள்ளியை பிடிச்சி விளையாடியது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலே விழுந்தது, அப்புறம் அந்த பள்ளி மேலே விழும்போது யார் யார் என்ன சொன்னாங்க, யார் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு ஞாபகத்துக்கு போகும். அப்போ அவங்களுக்குள்ளே திரும்பவும், ஆமாம்ல அன்றைக்கு அண்ணன் இருந்தார்ல, இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த எண்ணத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சு எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுரும். இது எப்படி தெரியுங்களா, குழந்தையை பிடிச்சி சாப்பாடு ஊட்டுற கதை தான். இப்போ குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வைப்போம், அந்த குழந்தை என்ன பண்ணும், விளையாடிட்டே அப்படியே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். நீங்களும் அது பின்னாடியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும், திரும்ப நீங்கள் வீடு வரந்து சேர்றதே கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒரு இடம் வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் திரும்பவும் அதை தாண்டி போதும் அந்த குழந்தை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து விட்டுறணும், விட்டுட்டு திரும்ப நீங்கள் சாப்பாடு விட்ட ஆரம்பிக்கணும், அப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிக்கும். அப்போ இதே பழக்கம் பண்ணி பழக்கம் பண்ணி உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதே தான் தாட்ஸும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாருக்குமே தாட்ஸ்ன்றது நிற்காது, இறந்தால் மட்டும்தான் நிற்கும் தாட்ஸ்ன்றது. அப்போ உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்கும் போது தான் வரும். குழந்தையை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்கும். குழந்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது எப்போல்லாம் ஓடுதோ திரும்ப கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுருவீங்க, திரும்ப ஓடுது அப்படின்னா திரும்ப பிடிச்சிட்டு வந்து திரும்ப விட்டுருவீங்க, திரும்ப ஓடுதுன்னா திரும்ப பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுருவீங்க. அப்போது ஒரு இடத்துல ஓடும்போது திரும்ப திரும்ப பிடிச்சிட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல விடும்போது அந்த குழந்தையை அதுக்கு பழகிடும். அதே மாதிரி தான் மைண்டும், எப்போல்லாம் விட்டு வெளியே போதோ மெடிடேஷனில் உட்காரும்போது திரும்பவும் பயிற்சி பண்ண ஒரு போர்சன்டேஜ் விகிதத்தில் மாறிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு வந்து முழுமையாக தாட்ஸ் நிற்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தாட்ஸ் நிற்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிற்கும். எப்பயுமே தாட்ஸ் முழுமையான தாட்ஸ் நிற்கும்ன்றதுலாம் கிடையாது, ஏதோ ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் விகிதத்தில் கம்மியாகும். இப்போ ஒரு 60,000 தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அது 30,000 மாறும், 20,000 மாறும், 10,000 மாறும், 5,000 மாறும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும்போது ரொம்ப கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் தாட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஓடாமல் அதை சாட்சிபூர்வமாக நின்று என்ன தாட்ஸ் வருது அப்படின்றத கவனித்து திரும்ப கொண்டு வந்து நீங்கள் நிலை நிப்பாட்டணும். இப்போ பூர்வமத்திய தியானம்னு சொல்லி சொல்லுவாங்க, பூர்வமத்திய தியானத்திலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா
திரும்பவும் மைண்ட் வெளியே போகும். திரும்ப பிடிச்சிட்டு வந்து பூர்வ மத்தியிலே நீங்கள் வைக்கணும். திரும்ப வெளியே போகும்போது திரும்ப பூர்வ மத்தியிலே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ரீச் ஆகும். அந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் வந்து மனம் வந்து அமைதியாக இருக்கும். நீங்கள் தூங்குற ஸ்டேஜ் மாதிரி தெரியும், பட் தூங்க மாட்டீங்க. அதான் விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பீங்க. தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் விழிப்பு நிலையில் தான் இருப்பீங்க. சுற்றி என்ன நடக்குதுன்றதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தெரியும், பட் தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் மைண்டுன்றது ஓடிட்டு தாங்க இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா உடம்பையும் தாண்டி மைண்டையும் தாண்டி எல்லாத்தையுமே தாண்டி அது நிற்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு மைண்டில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே தெரியாது. 13 நாள் உட்காந்துட்டு இருப்பீங்க, 15 நாள் உட்காந்துட்டு இருப்பீங்க, 20 நாள் உட்காந்துட்டு இருப்பீங்க, 1 மாசமாக உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்றதே தெரியாது. எப்படி தூக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது நல்லா டீப் ஸ்லீப் சொல்கிறேன். தூக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதே தெரியலையோ அதே தான் மரணமும், அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானமும். அப்போது நீங்கள் நல்லா டீப்பான ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் இருக்கிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து மைண்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நிற்கவே நிற்காது, அது வாய்ப்பே கிடையாது. ஸோ அது கூட உறவாடி திரும்ப வெளியே போகுது அப்படின்னா திரும்ப சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, கூடயே ட்ராவல் பண்ணாதீங்க அது கூட அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.